ஆலங்குளத்தில் மனித சங்கிலி போராட்டம். சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை முன்பு நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு தலைமை தாங்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் எட்டியப்பன், ஆதி தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் பொதிகை ஆதவன், தமிழ் புலிகள் கட்சி ஒன்றிய செயலாளர் கார்த்திக், திராவிடர் கழகம் நகர செயலாளர் பெரியார் குமார், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பாலு, காங்கிரஸ் கட்சி ஆலங்குளம் நகர தலைவர் SW தாமஸ் மனிதநேய மக்கள் கட்சி கனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மதவாத அரசியலை கண்டித்தும் மனிதநேயத்தை வலியுறுத்தி முக்கிய பிரமுகர்கள் சிறப்புரையாற்றினர். இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில பேச்சாளர் ஆலடி சங்கரையா, வட்டார தலைவர் ரூபன் தேவதாஸ், MS அருணாச்சலம், ஏசுராஜா, லிவிங்ஸ்டன் விமல், ராமர், குருவன்கோட்டை செல்வகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ், மருதமுத்தூர் மாரியப்பன், ஊத்துமலை சுப்பிரமணியன், ஆலங்குளம் நகர செயலாளர் சுரேஷ், புதுப்பட்டி சிலம்பரசன், தவிடன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குணசீலன், கனகராஜ், மாதர் சங்கம் மாவட்ட பொருளாளர் சசிகலா, ஆலங்குளம் தாலுகா பொருளாளர் மரியசெல்வம், மதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் மருதசாமி பாண்டியன், மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் தேனம்மாள் உள்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எச்சரிக்கிறோம் காத்திடுவோம்.